அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒரு பழமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்தது, அதே சமயத்தில் ரொம்ப எளிமையாக ஒருத்தர வசியம் பண்ணிடலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணையும், ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான சக்தி வாய்ந்த வசிய முறை. இதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் என்ன, அதற்குண்டான நேரம் என்ன, இதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த பதிவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது. லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைனாக்கா இதை பயன்படுத்தலாம். இதற்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை பண்ணலாம். அமாவாசை, பௌர்ணமி தினங்கள், வார நாட்களில் எந்த நாளில் வந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், பலன் தராது. மற்ற நாட்கள், அதாவது நாங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த நாட்கள், ஞாயிறு, திங்கள், புதன்கிழமை மற்றும் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நாட்களில் அவங்க பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க. சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இதை பண்ணி முடித்தப்புறம் நான்வெஜ் சாப்பிட்லாமா வேண்டாமா. நிச்சயமாக உணவு நான்வெஜ் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆகையால் காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது இதை பண்ணி முடிச்சிடுங்க. ரொம்ப எளிமையான ஒரு முறை இது. ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு வெற்றிலை. அந்த வெற்றிலையில் சிகப்பு கலர் பால் பென் பெனாவோ ஸ்கெச் பெனாவோ யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மந்திர ஜபங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றிலையில் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, முதல்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விரும்பினவருடைய பெயர் எழுதுங்க. கீழே வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் அதில் எழுதணும். மந்திர ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எழுதி முடித்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, இதை அப்படியே லாவகமாக சுருட்டி சிகப்பு கலர் நூலோ அல்லது வெள்ளை கலர் கருப்பு கலரை தவிர மீதி எந்த கலர் நூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றி லேசாக ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு இதை கொண்டு போய் அரச மரத்து அடிக்கு கீழே வச்சுட்டு வந்துடுங்க. அதாவது வீட்டில் கொண்டு போய் வைக்கிறத விட நீங்கள் அரச மரம் இருக்கிற இடத்த பார்த்து அங்கேயே உக்காந்து இந்த ஒர்க்கு, இந்த எழுதுகிற ஒர்க்கு வெற்றிலே எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே நூல் கட்டி அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக மரத்தில் கட்டணும், சில பேரால் முடியும், சில பேரால் முடியாது. அரச மரத்தடி கீழே வச்சுட்டு அந்த மரத்தை மூன்று வாட்டி தொட்டு கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிட்டு வந்துடுங்க. இந்த வசிய முறை எனக்கு வெற்றியை தரணும், தோல்வியை தரக்கூடாது, நான் விரும்பும் நபர் என்னிடம் வந்து சேர வேண்டும், பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்துடுங்க, போதும். நிச்சய பலன் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு முறை பண்ணாலே போதும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிற அந்த மந்திரம் என்ன மந்திரம்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பேர் எழுதிக்கோங்க. மேல் பக்கத்தில் பேர் எழுதிட்டு கீழே வந்து நசி மசி வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. எழுதி முடித்த அப்புறம் இதை நீங்கள் பண்ணுறவங்கனால உங்களுக்கு தான் வசியமாவாங்க. உங்கள் பேர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விரும்பினவருடைய பேரை போட்டு நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.